இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலை பார்த்திங்கன்னா நூறுரூபாயை தாண்டி இருக்காங்க இந்த அசுர வளர்ச்சிக்கு என்ன தான் காரணம் இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுனே சொல்லலாம் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கொரோனா தொற்று நோய் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை இந்த உயர்வுக்கு என்ன காரணம் இது உயர்ந்தாலும் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தான் முக்கியமாக நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா மும்பை ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலத்தில் மட்டும் இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து நூறுரூபாயை தாண்டி விற்கிறாங்க இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ரூபா வரையும் விற்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் அவங்க அடிச்ச செஞ்சுரி நம்மளும் தான் நினைக்கிறேன் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை நாற்பத்தி மூணு தடவை உயர்ந்திருக்கு குறிப்பாக மே மாதம் பார்த்தீங்கன்னா பதினாறு தடவை உயர்ந்திருக்கு இந்த இடிப்பட்ட கேப்பில் மட்டும் இந்த பெட்ரோல் டீசல் விலை பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு அஞ்சு ரூபாயும் டீசல் ஒரு லிட்டருக்கு ஆறு ரூபாயும் உயர்ந்திருக்கு ஏற்கனவே மக்கள் வந்து இந்த கொரோனா டைமில் லாக்டவுன் போட்டு நிறைய பேர் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க இந்த பெட்ரோல் விலை உயர்வுக்காக எது எதுலாம் பாதிக்கப்படுதுன்னா மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எடுத்துகிட்டு வர போக்குவரத்தோட செலவு வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னே சொல்லலாம் இது அதிகமானால் மக்கள் வாங்கக்கூடிய பொருட்களோட விலையும் அதிகமாகும் இதுவும் கடைசியில் பார்த்திங்கன்னா மக்கள் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க இப்படி கிடுகிடுன்னு உயர்றதில்ல இந்த பெட்ரோல் விலை உயர்வுக்கு என்ன தான் காரணம் இது யார் தான் உயர்த்துறா இதுக்கு எவ்வளோ வரி தான் போடுறாங்க டெய்லி ஏன் இதை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விக்கு பதிலில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு நிறைய அரசியல் ரீதியாக நிறைய காரணம் சொல்லுவாங்க ஆனால் அதில் முக்கியமான மூணு காரணம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முதல் காரணம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நம்ம பெட்ரோலிய பொருட்களுக்கு வந்து விலையேற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ரெண்டாயிரத்தி இருபது அதாவது நம்ம கொரோனாவோட அலை வந்ததில் அப்போது வந்து எல்லா நாடும் சேர்ந்து முழு ஊரடங்கு போட்டாங்க நம்மளை எப்படி வீட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணாங்களோ அந்த மாதிரி எல்லா நாட்டில் அவங்கவுங்க மக்களை வச்சு லாக் பண்ணிட்டாங்க இந்த லாக் பண்ணதுனால நிறைய பேர் வெளியே வர முடியல வண்டி ஓட்டுறதோ பைக் ஓட்டுறதோ எதுவும் அவங்களால இதை யூஸ் பண்ணாததினால இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா வண்டியை நம்ம யூஸ் பண்ணலாம் எதுக்கு நம்ம பெட்ரோல் போட போகிறோம் அதனால் இந்த கச்சா எண்ணெய் விலை உற்பத்தியும் கம்மியாயிடுச்சுன்னே சொல்லலாம் ஸோ இந்த லாக்டவுனில் இந்த கச்சா எண்ணெய் விலை பயன்பாட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால ரெண்டாயிரத்து இருபது ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு பத்தொம்பது டாலராக குறைஞ்சிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபரில் ஒரு பேரலுக்கு நாற்பது புள்ளி ஏழு டாலராக திடீர்னு இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு அறுபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி நாலு டாலராக ரொம்பவே அதிகரிச்சுன்னே சொல்லலாம் இந்த பெட்ரோல் விலையை வந்து ரொம்ப உயர்த்ததுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா ஒப்பேக் என்னும் பெட்ரோலியம் உற்பத்தி கூட்டுறவு நாடுகள் இந்த கச்சா எண்ணெயோட உற்பத்தியை வந்து ஒம்பது புள்ளி ஏழு மில்லியனாக குறைச்சிட்டாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த எண்ணோட தேவை வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சுனே சொல்லலாம் இதனால் நாடுகள் முதல்ல வந்து போட்டிகளே வந்துருச்சுனே சொல்லலாம் ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இந்த கச்சாட விலை எழுபது டாலராக ரொம்பவே அதிகமாகிடுச்சினே சொல்லலாம் இதனால் பெட்ரோல் விலை வந்து வர நாட்கள்லேயும் கண்டிப்பாக ரொம்பவே அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா தினசரி விலை நிர்ணயம் குறிப்பாக இந்த காரணத்துக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தினசரி விலை நிர்ணயம் சொல்லிட்டு நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க இதனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ இருக்கிற தினசரி விலை நிர்ணயம் வரையும் இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் இந்த கம்பெனியெல்லாம் பின்பற்றிட்டு வராங்க ஒரு முறை ரெண்டு முறைன்ற நிலைமை மாறி கடைசியாக தினசரி விலை நிர்ணயம் அப்படின்னு சொன்ன உடனே இது டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது குறிப்பாக நம்ம தமிழ்நாடு கேரளாவில் பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதில் முடிஞ்ச உடனே இந்த பெட்ரோல் விலை ரொம்பவே அதிகமாகிடுச்சுனே சொல்லலாம் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு நம்ம கடைசியாக பார்க்க போகிற காரணம் மத்திய மாநில அரசுகள் போடும் வரிகள் இந்த உலகத்திலேயே பெட்ரோல் டீசலுக்கு அதிகமாக டேக்ஸ் போடுற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் நம்ம இந்தியாவில் அறுபத்தி ஒம்பது சதவீதம் இந்த பெட்ரோல் டீசலுக்கு டேக்ஸ் போடுறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற பெட்ரோலுக்கு இரண்டு மடங்கு டேக்ஸ் போடுறாங்கன்னே சொல்லலாம் ஒரு இருபது ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்டத்தட்ட நாற்பது ரூபா அதுக்கு டேக்ஸ் கட்டணும் உண்மையிலே பெட்ரோலோட அடிப்படை ரேட் என்னன்னு தெரியுமா முப்பத்து ரூபாய் எண்பத்தி ஆறு காசு டீசலோட ரேட் முப்பத்தி மூணு ரூபாய் நாற்பத்தி ஆறு காசு இந்த வரி போடுறனால்தான் தான் இப்போது இந்த அளவுக்கு நம்ம பெட்ரோல் டீசல் விலை ரொம்பவே அதிகமாகிடுச்சுன்னே சொல்லலாம் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு நம்ம மத்திய அரசு மூணு வரிகள் போடுறாங்க அதில் முதல் வரி கலால் வரி மத்திய அரசின் கலால் வரி கச்சா எண்ணெய் விலை ஏற்றுமதி செய்யும் போக்குவரத்து செலவை ஈடுகட்டுறதுக்காக தான் இந்த கலால் வரி போடுறாங்க அதிகபட்சமாக மத்திய அரசு இந்த கலால் வரி மிகவும் அதிகமாக வசூலிக்கப்படுதுன்னே சொல்லலாம் குறிப்பாக மத்திய அரசு பெட்ரோல் மீது லிட்டருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூத்தெட்டு பைசாவும் டீசலுக்கு முப்பத்தோரு ரூபாய் எண்பத்தி மூணு பைசாவும் இந்த கலால் வரி விதிக்கிறாங்க இந்த கொரோனா டைமில் நம்ம அரசின் வருவாய் இழப்பை ஈடுகட்டுறதுக்காக பெட்ரோல் லிட்டருக்கு பத்தொம்பது புள்ளி எண்பத்தி மூணாக இருந்ததை முப்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தெட்டாக இந்த கலால் வரியை வந்து உயர்த்திட்டாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வரி தான் டீலர் கமிஷன் முகவர் தரகு என்னும் டீலர் கமிஷன் எதுக்குன்னா நம்ம பெட்ரோலியம் பொருட்கள் வாங்குவதற்கும் விற்கதற்கும் ஏற்படும் விலை மாற்றம் தான் இந்த டீலர் கமிஷன் இந்த டீலர் கமிஷன் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு ரெண்டு புள்ளி ஐம்பது காசுலேருந்து நாலு ரூபாய் வரையும் வரி போடுறாங்க நம்ம கடைசியாக பார்க்க போகிற வரி வாட் வரி மற்றும் மதிப்பு கூட்டு வரி இந்த வரி பார்த்திங்கன்னா நம்ம மாநில அரசால் தான் விதிக்கப்படுது இந்த வாட் வரியோ மதிப்பு கூட்டு வரியும் எல்லா மாநிலத்திலையும் வேறு வேறு மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு பதினஞ்சு சதவீதமும் டீசலுக்கு வந்து பதினோரு சதவீதமும் விதிக்கப்படுறாங்க அதுபோல் நம்ம பெட்ரோல் பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி ஜீரோ ரூபாய்க்கும் டீசல் வந்து தொண்ணூத்தாறு புள்ளி அறுபத்தி ரெண்டு பைசாவுக்கும் கூன்ன முக்கியமான காரணத்தினால தான் நம்ம பெட்ரோல் டீசல் விலை வந்து அசுர வளர்ச்சியை வந்து தொற்றுருக்கு கொஞ்சம் அலசி பார்த்ததில்லை இந்த சர்வதேச கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு அமெரிக்கன் டாலராக இருந்தபோது காங்கிரஸ் ஆட்சியில் அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு அறுபத்தி ஒம்பது அமெரிக்கன் டாலராக இருக்கும்போது இந்த பெட்ரோல் விலை நூறு ரூபாயை தாண்டி விற்கப்படுது இந்த கொரோனா காலத்தில் மக்கள் எல்லாருமே வந்து இந்த கொரோனாவால் மிகவும் கஷ்டப்பட்டே வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் விலையினாலையும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு எங்கேயாவது பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுருந்தீங்கன்னா அங்கே என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெட்ரோல் விலை உயர்வுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கறதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்